SA College of Arts and Science registrations open now. For more details, log into sacs.ac.in. Team ல இருக்கிற யாரையுமே எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாரும் அவங்க வேலைய கரெக்ட்டா தான் பண்ணிருந்தாங்க அப்படினு சொல்லிட்டு தலை எம்எஸ் தோனி பேசிருக்காரு. நடந்து முடிஞ்ச KKR vs CSK மேட்ச்ல CSK இந்த ஒரு மேட்சை தோத்துருக்காங்க. KKR 6 விக்கெட் வித்தியாசத்துல இந்த ஒரு மேட்சை வின் பண்ணிருந்தாங்க. சோ இந்த ஒரு மேட்ச்ல தோத்ததனால CSK ப்ளேஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படினு சொல்லலாம். அடுத்த மேட்ச் அவங்களுக்கு மஸ்ட் வின் கேம். சோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச்ல தோத்ததுக்கு அப்புறமா மேட்சை தோத்த CSK டீமோட கேப்டனான எம்எஸ் தோனி என்ன சொல்லிருந்தாரு? யாரையுமே குறை சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே அவங்க ரோலை வந்து கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ டாஸ் ஜெயிச்சவொன்னே பேட்டிங் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, இது கண்டிப்பாக வந்து டியூ ஃபேக்டர் ஒரு மேஜர் ரோலாக இருக்குங்கிறது நாங்கள் நினைச்சோம், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் என்னன்னா, சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓரளவுக்கு ரீசெண்டான ஸ்கோரை போட்டால் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ ஒரு 180 அடிக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினச்சோம். பட் இது 180க்கான விக்கெட் மாதிரி தெரில. பட் ஸ்டில் நாங்கள் எவ்வளோ முடியுமோ அடிச்சிருந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே 20 அல்லது 30 ரன் வந்து நாங்கள் அதிகமாக அடிச்சிருக்கணும். பட் டியூ ஃபேக்டர் ஒரு பெரிய மேஜர் ஃபேக்டராக வந்து ப்ளே பண்ணிடுச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கிறதுக்கும் ஒரு ரீசனாக நான் பார்க்குறேன். மற்றபடி டீமில் இருக்கிற யாரையுமே நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரோலை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் தீபக் சகர் அவரை பற்றி பேசணும்னா, எப்போனாலுமே டீமுக்கு வந்து கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, எப்போ வேணுனாலுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி தான் இந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனையும் கூட பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் 3 விக்கெட்டு 3 முக்கியமான விக்கெட்டை பிக் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அவருடைய ரோலில் அவர் செம ஸ்ட்ராங்காக இருக்காரு, கரெக்டாக பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஓரளவே டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தான். ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னா தோக்கிறது ஜெயிக்கிறது அப்படிங்கிற சகஜமா இருக்கும் தான். பட் ஸ்டில் இதுல இருந்து எப்படி நாங்க மூவ் ஆனாய் போகணும் அப்படிங்கறத யோசிக்கிறோம். ஸோ அடுத்து ஒரு மஸ்ட் வின் கேம் இருக்கு, டெஃபினட்டா அதுல என்ன பண்ணணும், அடுத்த லெவலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கறத பத்தி தான் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனி பேசியிருக்காரு. ஸோ எம்எஸ் தோனி தலைமையில சிஎஸ்கே டீம் 13 மேட்ச்ல 7 வின் 5 லாஸ் 1 நோ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு 15 பாயிண்டோட 2வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததான் டெல்லி கூட மே 20ஆம் தேதி விளையாட போறாங்க. இது ஒரு மஸ்ட் வின் கேம், கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ணதா பிளே ஆஃப் போவாங்க அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ தோனி தலைமையில சிஎஸ்கே டீம் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிற உங்க கருத்தை நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். SA College of Arts and Science registrations open now. For more details, log into sacs.ac.in.